வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை நடிகையான ஒருத்தங்க விவாகரத்தானதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு பேட்டியில் ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. யார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம். தமிழ் சினிமாவில் 80s நிறையா வெற்றி படங்களில் நடித்து பிரபலமாக இருந்தவங்க தான் நளினி. இவங்கள நம்ம வெள்ளித்திரையில் நிறையா படங்களில் பார்த்துருப்போம். அதே மாதிரி சின்ன பாப்பா பெரிய பாப்பா, கோகுலத்தில் சீதை, கங்கா மங்கா போன்ற ஏகப்பட்ட சீரியல்கள்லேயும் பார்த்துருப்போம். இவங்க தான் ரீசெண்டாக கொடுத்த ஒரு பேட்டியில் எதுக்காக விவாகரத்து வாங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. நடிகர் ராமராஜன் நளினியை 1987 திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இதுக்கடுத்து 13 வருஷங்கள் இவங்களோட திருமண வாழ்க்கையானது இருந்தது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிற விஷயம் குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கும்போது தான் ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் நளினி எங்களுடைய விவாகரத்துக்கு காரணம் ஜாதகம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் பிறந்தாலும் அவர் தான் எனக்கு கணவராக வேணும். நானும் அவரும் தற்போது கூட நல்லா பேசிட்டு தான் இருக்கோம். எங்களுக்குள்ள நேரம் சரியில்லை. நாங்கள் இருவரும் பிரிஞ்சிருந்தால் நல்லது, பிள்ளைகள் பிறந்து தந்தையோடு இருந்தால் நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜாதகம் ரீதியான காரணங்கள்னால தான் நாங்கள் இருவருமே விவாகரத்து பெற்றுக்கிட்டோம். அவருக்கு ஜாதகம் மேலே ரொம்ப நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் நளினி தெரிவிச்சிருந்தாங்க.